ஹாய் அழைக்கி செல்லர் எப்படி இருக்கீங்க ஹேர் கேட் முன்னாடி நம்மளோட டீ பிஸ்னஸ் பற்றி தான் அலிஸ் அப்டேட் பண்ண போகிறேன் இது வந்து நம்ம எஸ்டேட்லேருந்து ஃப்ரெஷ்ஷாக தயாரித்து ஹண்ட்ரட் பர்சன்ட் நேச்சுரலான ஒரு டீ பவுடர் இதில் எந்த ஃபுட் கலரும் எந்த கெமிக்கலும் இல்லை காலையில் வந்துச்சு இதை போட்டு குடிக்கிறப்போ பார்த்தீங்கன்னா உங்களுக்கே ரொம்ப ஃப்ரெஷ்ஷாக இருக்கும் ஆனால் கலர் வந்து கொஞ்சம் கம்மியாக தான் வரும் அலீஸ் நீங்கள் ஒரு ஃபைவ் மினிட்ஸ் வந்து கண்டிப்பாக கொதிக்க வைக்கணும் இப்போ ஒரு அரை டம்ளர் பால் அரை டம்ளர் த டீ கேஷன் போட்டால் தான் சூப்பரான ஒரு டீ கிடைக்கும் சரி கண்டிப்பாக ட்ரை பண்ணுங்கள் இது கூட ஃப்ளேவர் வேணுன்னா வேணால் நீங்கள் ஏலக்கா இஞ்சி எது வேணால் சேர்த்துக்கலாம் ஸோ இதோட ரேட் பார்த்திங்கன்னா ஒன் கேஜி த்ரீ நைன்ட்டி நைன் மட்டும்தான் அழகி தமிழ்நாடு ஃபுல்லு ஃப்ரீ ஷிப்பிங் பண்ணிகிட்ருக்கோம் ஃபஸ்ட் கமெண்ட்டில் வந்து என்னோடய வாட்ஸ்அப் நம்பர் பின் பண்ணி வைக்கிறேன் ஆர்டர் வேணால் கன்ஃபார்ம் பண்ணிக்கங்க அழகிஸ் இப்போ வந்து நம்ம ஜோதிபுரத்தில் இருக்கிற நேச்சுரல்ஸ்க்கு வந்திருக்கோம் அழகிஸ் இது வந்து இப்போ தான் ஓப்பன் பண்ணியிருக்காங்க ஸோ எப்படி இருக்குன்னு பார்க்குறக்காக வந்திருக்கோம் நாம தான் வருஷம் ஆறு மாதத்துக்கு ஒருக்கா மூணு மாதத்துக்கு ஒருக்கா ஹேர் கட்டை சேஞ்ச் பண்ணிட்டே இருப்போம்ல ஸோ அந்த மாதிரி வந்து இன்றைக்கி பாய்க்கெட் அடிக்கலாம் தான் அழகிஸ் வந்திருக்கேன் ஏன் பார்த்தீங்கன்னா சம்மர் ஆரம்பி ச்சு ரொம்ப வெயிலாக இருக்குது அப்புறம் இங்கே வந்து என்னென்னா ரொம்ப ஹீட்டாக இருக்குது இந்த இந்த வருஷம் வந்து ரொம்ப ஓவர் ஹீட்டாக இருக்குது என் மண்டேலாம் சின்ன சின்ன கொப்பளமாக இருக்குது ஸோ ஓகே இதுக்கு சொல்யூஷன் பார்த்தீங்கன்னா பாய்க்கெட்டு தான் அப்படிங்கிற மாதிரி எனக்கு தோணுச்சு அது மெயினாக பாய்க்கெட் வந்து வெயிலுக்காக இல்லையோ ஹேர் வந்து பார்த்தீங்கன்னா பின்னாடி தெரியுதா ஸோ ஸ்ட்ரைட்னிங் கலரிங்லாம் பண்ணி அந்த ஹேரே வந்து ஃபுல்லாக டேமேஜாக இருக்குது ஸோ அது வந்து கட் பண்ணிவிட்டு என்னோடய நியூ ஹேர் மட்டும் வச்சுக்கலாம் அப்படிங்கிற மாதிரி ஒரு ஐடியாவில் பண்ணியிருக்கேன் ஸோ நான் வந்து எந்த கட் கேட்டனோ அதே தான் பண்ணியிருக்காங்க பட் இந்த பொண்ணுக்கு வந்து அமுந்த மாதிரி இருக்குது எனக்கு அப்படியே மல்லாக்க தூக்கிட்டு இருக்கிற மாதிரி இருக்கலகிஸ் ஸோ இந்த ஹேர் கட் உங்களுக்கு பிடிச்சிருக்கான்னு சொல்லுங்க அப்புறம் வந்து எல்லோரும் எனக்கு மெசேஜ் பண்ணியிருந்தீங்க நான் பர்சனலாக வாட்ஸ்அப் ஐடியில் சரி இன்ஸ்டா ஐடியில் என்னென்னா ஹேர் டொனேட் பண்ணுங்கள் ஹேர் டொனேட் எனக்கே இல்லைங்க கலகீஸ் நான் வளர்த்தி வச்சுருந்தாங்க கூட எனக்கு ஹேர் டொனேட் பண்ணுவேன் பட் எனக்கே இல்லைங்கிறப்போ நான் எப்படி டொனேட் பண்ண முடியும் ஸோ நெக்ஸ்ட் டைம் வந்து கண்டிப்பாக நான் ஹேர் நல்லா க்ரோத் பண்ணி நான் அவங்களுக்கு கண்டிப்பாக இது பண்ணுறேன் ஸோ இது வந்து கண்டிப்பாக அந்த கேன்சர் வந்தவங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் நம்ம ஹேர் டொனேட் பண்ணால் பட் எனக்கே இல்லை லேடிஸ் ஸோ அதனால் மெசேஜுக்கு நான் ரிப்ளை பண்ணல பட் பார்த்தேன் ஸோ யாராக இருந்தாலும் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிப்பீங்கன்னு நினைக்கிறேன் அலஹீஸ் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இது வந்து பிள்ளைங்கோ கட்டிங் இது எப்படி இருக்குது அலகீஸ் ஸோ நான் வந்து அவங்க என் ஹஸ்பண்ட் வந்து வீடியோ எடுத்துகிட்டு இருக்கப்போ என்னங்கிறாரு ஏன்மா நீ இந்த மாதிரி தொங்க விட்டுக்கூடாது அழகாக தானே இருக்கேன் அவ்வளோதான் ஆல்ரெடி நான் ரவுடி ரவுடின்னு சொல்லிட்டு இருப்பாங்க இப்போ இதோ இது இதோட இந்த கட்டிங்கோட நான் வீட்டுக்கு போனேன் அவ்வளோதான் என்னை கன்ஃபார்மாக ரவுடினே முடிவு பண்ணிடுவாங்க லெகிஸ் ஸோ நெக்ஸ்ட் டைம் வந்து நான் முடி வளர்த்தலாங்கனுக்கா இல்லை பாப்கட் மாதிரி ஐ மீன் பாப்கட் கிடையாது ஷார்ட்டாக வச்சுக்கலாமா இல்லை லாங்காக வளர்த்தலாமான்னு எனக்கே தெரியல லெகிஸ் ஸோ ஏதோ ஐடியா இருந்தால் நீங்கள் ஷேர் பண்ணுங்கள் ஏன்னா இந்த எப்படி சொல்கிறது இந்த ஹேர் வந்து என்ன ஒரிஜினல் ஹேரு என்னென்னா எந்த இதுவும் கலக்காத எந்த கெமிக்கலும் இல்லாத என்னோட மண்டை டைப் வந்திருக்கிறது ஸோ அதனால் நீங்கள் தான் அழுகி சொல்லணும் என்ன பண்ணலாம் அப்படின்ட்டு இதோட ஹேர்கட்டுக்கு பார்த்தீங்கன்னா ஜிஎஸ்டியோட ஃபோர் ஃபிஃப்டி வாங்கினாங்க பட் ஐப்ரோ மட்டும் எனக்கு சுத்தமாக பிடிக்கல ஏன்னா நான் ஐப்ரோ எடுத்திருந்தேன் ரெகுலராக ஒரு அக்காட்டு எடுப்பேன் சரி ஹேர் கட் பண்ணனே அப்படியே இங்கேயே பண்ணிக்கலான்னு பார்த்தா எக்ஸ்ட்ராஸ் கூட இந்த சொட்ட சொட்டையாக எடுத்து வச்சுருந்தாங்க சரி ஓகே நம்மளுக்கு வந்தது அவ்வளோதான் அப்படிங்கிற மாதிரி நினச்சிட்டு விட்டுட்டேன் பட் ஹேர் கட் ரொம்பவே சூப்பராக இருந்துச்சு நான் அவங்கக்கிட்டயே சொன்னேன் ஐப்ரோ நீங்கள் சொதப்பிட்டீங்க அப்படின்னு சொல்லிட்டு ஸோ அவங்க வந்து இல்லைங்க எக்ஸ்ட்ராஸ் மட்டும் தான் எடுத்திருக்கேன்னா ஆனால் நான் இங்கேயும் வந்து லோக்கல் பார்லர்லையும் எக்ஸ்ட்ரா கஷ்டம் மட்டும் தான் எடுப்பேன் பட்டு அவங்க வந்து ஏன் சொல்ல சொல்லாங்கன்னு தெரியல ஒருவேளை கை நடிஞ்சிருச்சு வேணுமோ ஓகே நாளைக்கு இன்னொரு வீடியோவில் பார்க்கலாம் பை பை